Today we'll see about resolution. Hope you remember in the previous class we saw about computable functions and predicates. So let's stop panirundo. Ipa resolution na enangiradha paakalam. So anga stop pandrappa I said one concept called a proof procedure is called as a resolution that is going to reduce some of the complexity because it is going to operate on a statement that have been first converted to a single canonical form. So single canonical form அப்படிங்கிற மெத்தடுக்கு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் ஆயிருக்கோ அதுல இருந்து எடுக்கிறது தான் ரெசல்யூஷனோட கான்செப்ட்ங்கிறது. ஸோ இதோட லாஸ்ட் கிளாஸ் ஸ்டாப் பண்ணிருந்தேன். நவ் வி வில் என்டர் இன்டு வாட் இஸ் ரெசல்யூஷன். As already said, operates on a set of fact statements provided in CNF. CNF அப்படினா conjunctive னு சொல்லலாம் இல்ல clausewell clauses அந்த இதுக்கு சொல்லலாம் normal form அதான் அதோட மீனிங். Resolution is used to produce proofs for facts represented in sentence forms. Sentence formsல உங்களுக்கு proof கொண்டு வந்து produce பண்றதுதான் resolutionோட வேலை. It produces proofs by a process called refutation. Refutation அப்படிங்கிற process வழியா தான் வந்து proof produce பண்ணுது. What is meant by refutation அப்படின்னா the action of proving a statement or theory to be false. ஒரு கான்செப்ட் எடுத்துக்கிறீங்க, ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க, இல்லை ஒரு தியோரி எடுத்துக்கிறீங்க, அது வந்து ஃபால்ஸ்ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்றதோட ப்ராசஸ் பேரு தான் ரெஃப்யூட்டேஷன். ஸோ ஆல்வேஸ் ரெசல்யூஷன் ப்ரொடியூசஸ் ப்ரூஃப்ஸ் பை ரெஃப்யூட்டேஷன் ஆர் கான்ட்ரடக்ஷன். ஸோ ரெஃப்யூட்டேஷன் அப்படின்னாவே இட் இஸ் கான்ட்ரடக்ஷன். ட்ரூன்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் டாட்டாலஜி, ஃபால்ஸ்ன்னு சொல்லணும்னா கான்ட்ரடக்ஷனுங்கிறது பேசிக்ஸ் ஆஃப் டிஸ்கிரீட். அதோட கான்செப்ட்ல ரெசல்யூஷன் இட் ப்ரொடியூசஸ் அ ப்ரூஃப்ஸ் பை கான்ட்ரடக்ஷன். So tautology apdina always it will give value as the proposition to be true and contradiction the proposition to be false. So in the false apdin solli proof pandradhu da vandu refutation oda vela and refutation valiya da and resolution vandu proof ungalku generate pannadhu. So conjunction apdina enna the conjunction of propositions p and q is denoted by p and q. Idhu da adoda conjunction apdinave indha symbol use panuvom and symbol. அண்ட் டிஸ்ஜங்ஷன் அப்படின்னாவே இந்த ரெண்டு ப்ரொபோஷன் நடுவில் ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். கன்ஜங்ஷன் டிஸ்ஜங்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான். காம்பவுண்ட் ப்ரப்போசிஷன் தட் இஸ் இன் கன்ஜங்டிவ் நார்மல் ஃபார்ம் சிஎன்எஃப் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இட் இஸ் அ கன்ஜங்ஷன் ஆஃப் டிஸ்ஜங்ஷன். இதோட காம்பினேஷன்ல சேர்ந்தது தான் வந்து சிஎன்எஃப் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்ஜங்ஷன்னா அண்ட் ஸ்டேட்மெண்ட் உள்ள வரும் ரெண்டு ப்ரப்போசிஷன் நடுவில், டிஸ்ஜங்ஷன்னா ஆர் ஸ்டேட்மெண்ட் வரும். ஸோ ரெண்டையும் சேர்ந்த ஒரு காம்பவுண்ட் ப்ரப்போசிஷன் சிஎன்எஃப்ல சொல்றீங்க அப்படின்னா இட் இஸ் அ கன்ஜங்ஷன் ஆஃப் டிஸ்ஜங்ஷன். So every proposition can be put in an equivalent CNF. So CNF can be obtained by eliminating implication, moving negation and words and using the distributive and associative laws. This is the most important. In resolution or conversion, எப்படி உங்களுக்கு CNF ல கிடைக்குது அப்படின்னா, first point is you have to eliminate implication. Implies அப்படின்னு நம்ம எந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றோமோ அதுல இருக்கக்கூடிய implications eliminate பண்ணணும். நெகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதை மூவ் பண்ணணும். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் அண்ட் அசோசியேட்டிவ் லாஸை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு ஃபார்ம்ல நீங்க நார்மல் ஃபார்முக்கு கொண்டு வர்றீங்க. தட் இஸ் ஆஃப் காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் கன்ஜங்ஷன் ஆஃப் டிஸ்ஜங்ஷனுங்கிறது பேரு தான் வந்து சிஎன்எஃப்னு சொல்றோம். ஸோ அ காம்பவுண்ட் ப்ரொபோசிஷன் கேன் பி புட் இன் சிஎன்எஃப் த்ரூ ரிப்பீட்டட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் திரும்ப திரும்ப போடுறதுக்கு பேர் தான் வந்து சிஎன்எஃப். ஸோ ரெசல்யூஷன் யூசஸ் டூ ஸ்டெப்ஸ். First step is conversion of axioms to canonical or clause form. Axioms and the canonical or clause form to convert pattern. Axioms is in some fact in a kuduthirukomo adha. And using refutation which means to show the negation of the statement. Refutation gradu valiya negation gradu proof pannanum. So it produces a contradiction with a known statement. Kandipa or contradiction varum. நீங்க ட்ரூ அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்ட் எடுக்கிறப்போ நீங்க வந்து ஃபால்ஸ் அண்ட் ப்ரூஃப் பண்றப்போ யூ வில் கெட் அ கான்ட்ரடிக்ஷன். ஸோ அண்ட் அட்டாமிக் ஃபார்முலா அண்ட் இட்ஸ் நெகேஷன் ஆர் கால்ட் அஸ் லெட்டர்ஸ் அண்ட் டிஸ்ஜங்ஷன் ஆர் ஆஃப் த லெட்டர்ஸ் இஸ் கால்ட் அ கிளாஸ். இப்போ கிளாஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த கிளாஸ் அப்படின்னா என்னன்னா டிஸ்ஜங்ஷன் ஆர் ஆஃப் த லெட்டர்ஸ் தான் நம்ம வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு ஃபார்முலா இல்ல அதோட நெகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ லெட்டர்ஸ். ஸோ இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிற அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் என்னென்ன டாபிக்ஸ் ரெசல்யூஷன் கீழே கவர் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் த டாபிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கன்வர்ஷன் டு கிளாஸ் ஃபார்ம். பேசிஸ் ஆஃப் ரெசல்யூஷன்
resolution in proportional logic, unification algorithm, resolution predicate logic, the need to try several substitution and question answering. In the topics are the resolution keela cover aayirukku. First one is conversion to clause form. So resolution abingiradhu vandu first na already sonna mari conjunctive normal form CNF ku nama kondu varanum eppadi kondu vara porom abingiradha. The first step is to convert to clause form. Already சொன்ன மாதிரி eliminate implication. Implication eliminate பண்ணணும்னு சொன்னது. The first step is this. Eliminate implication. A implies B அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா how you will eliminate this? How will you eliminate in பாத்தீங்கன்னா this is a formula. A implies B னா இந்த implication-அ reduce eliminate பண்றப்ப you have to substitute so a implies b ங்கறப்போ negation a or b னு சொல்லி நீங்க மாத்துவீங்க so for example in the இடத்துல negation இந்த சிம்பல் இருக்கு தெரியா இந்த சிம்பல் a இது வந்து a and this is b இந்த மாதிரி மாத்திருக்கோம் negation முன்னாடி போட்டு a ங்கற அந்த க்ளாஸ் or and b ங்கற அந்த க்ளாஸ் அதாவது நம்ம செட் போட்டுறோம் இது இத செய்யின்றத தான் நம்ம என்ன சொல்றோம்னா clause and solve because combination of has second one the way you have to reduce the scope of each negation to a single term using the fact negation of negation is equal to that term so in the term the whole negation eduthinga appadina and the term mattum kadaikum so that in the negation eliminate aayirukum so in the negation will be eliminated ellathukku neenga negation eduthinga and third point is you have to standardize variables so that each quantifier binds a unique variable standardize pandringa இப்படிதான் ஒரு வேரியபிள் இருக்கணும் சோ தட் உங்களோட குவான்டிஃபிகேஷன் வந்து ஈஸியா பைண்ட் ஆகும் அப்படின்ற ஃபார் எக்ஸாம்பிள் கியூனா எக்ஸ்னா இக்கு தான் ஒய் அப்படின்னா கியூக்கு தான் அந்த மாதிரி நீங்க வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அதாவது எக்ஸ் அப்படிங்கறது டினோட்ஸ் 150 அண்ட் ஒய் டினோட்ஸ் 24 கியூ அப்படின்னு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அண்ட் மூவ் ஆல் குவான்டிஃபையர்ஸ் டு தி லெஃப்ட் ஆஃப் தி ஃபார்முலா வித்தவுட் சேஞ்சிங் தேர் ரிலேட்டிவ் ஆர்டர் எல்லா குவான்டிஃபையர்ஸ் ஹோப் யூ ரிமெம்பர் திஸ் இஸ் கால்ட் அஸ் எ குவான்டிஃபையர் எல்லாத்தையும் ஹேவ் டு மூவ் டு தி லெஃப்ட் எந்த ஆர்டரும் சேஞ்ச் பண்ணாம உங்களோட ஆர்டர் அப்படியே தான் இருக்கணும் குவான்டிஃபையர் மட்டும் முன்னாடி மூவ் பண்ணிக்கணும் சோ தட் தி ஃபார்முலா இஸ் யூ கால் திஸ் ஹஸ் பிரினக்ஸ் நார்மல் ஃபார்ம் சோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் a prefix of quantifiers followed by a matrix which is quantifier free and fifth one is eliminate existential quantifiers இப்போ எப்படி எல்லா குவான்டிஃபையர்ஸையும் that is quantifiers and எல்லாத்தையும் முன்னாடி மூவ் பண்ணீங்களோ that is a form of called Prinet's normal form existential quantifiers எல்லாத்தையும் eliminate பண்ணனும் அந்த process பேரு you call it as columnization columnizationங்கிறது அதோட process that is existential அப்படின இருந்துச்சு அப்படினா அதை eliminate பண்ணனும் for example you can say there exists a y president of y na it can be transformed to the formula s of 1 you can say it is a function that produces a value that satisfies president s1 so s1 அப்படிங்கறது you can call it as a column constant அப்படி பண்ணீங்க அப்படினா existentialங்கிறது remove ஆயிடும் இந்த quantifier இங்க remove பண்றீங்க அந்த quantifier எல்லாத்தையும் முன்னாடி மூவ் பண்றீங்க so next sixth step you call it as drop the prefix எல்லாத்தையும் யூனிவர்சல் குவான்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிடுவீங்க ஸோ உங்களுக்கு நார்மல் ப்ராசஸ்ல மட்டும்தான் இருக்கும் ஸோ இந்த இடத்துல யூ கேன் கன்வெர்ட் திஸ் மேட்ரிக்ஸ் இன்டு எ கன்ஜங்க்ஷன் ஆஃப் திஸ் ஜங்ஷன் தட் இஸ் ஏ இம்ப்ளைஸ் பி ஆர் சி இஸ் ஈக்குவல் டு ஏ ஆர் சி அண்ட் பி ஆர் சி இப்படிங்கிற ஃபார்முலாவுக்கு யூ கேன் சேஞ்ச் ஸோ இந்த இடத்துல பாருங்க திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ திஸ் இஸ் கால்ட் அஸ் சி அண்ட் திஸ் இஸ் கால்ட் அஸ் பி இந்த ஃபார்முலாவுக்கு ஏ அண்ட் பி ஆர் சிக்கு யூ ஹேவ் டு கன்வெர்ட் இன்டு திஸ் ஃபார்ம் இந்த மாதிரி ஃபார்முலாக்கு மாத்தினீங்க அப்படின்னா யூ கேன் கன்வெர்ட் திஸ் பர்டிகுலர் மேட்ரிக்ஸ் டு எ கன்ஜங்ஷன் ஆஃப் டிஸ்ஜங்ஷன் இந்த ஃபார்முலா படி யூ ஆர் கோயிங் டு கன்வெர்ட் அனதர் எக்ஸாம்பிள் இதுக்கே வந்து winter wearing boots and summer and wearing boots இது எல்லாத்துக்கும் நீங்க அதே ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம் கன்ஜங்ஷன் ஜாயின் பை ஆர் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் வந்து ஃபேக்ட்ஸ் And eighth step is to create a separate clause corresponding to each conjunct. Conjunction over a separate clause. And ninth step is you have to standardize apart the variables in the set of clauses. இதில் generate பண்ணதுக்கு you have to standardize a variable. X அப்படினா P, Y அப்படினா Q, அது மாதிரி you have to standardize.
So in the 9 steps you apply pannadhukku appuram to the set of well formed formulas, you can say it is a disjunction of literals. And these clauses can be exploited by a resolution procedure to generate proofs. In a nutshell, the first step is to eliminate implication. Second step is to reduce the scope of each negation to a single term. Third step is to standardize variables. And fourth step is to move all quantifiers to the left without changing their order. And fifth step is eliminate existential quantifier called as colemization. And sixth step is to drop universal quantifier. And seventh is to convert the formula into a conjunction of disjuncts. And eighth is to create a separate clause. And ninth one is to standardize the variable. These are the steps that is used to convert to clause form. The second topic in resolution is to the basis of resolution. Basis of resolution, procedure is carried out with a simple iterative process. At each step, two clauses called the parent clause and or compact, that is their result, and that will yield a new clause that has been inferred from them. So the new clause represents the way the two parent clauses interact with each other. Suppose that you have two clauses in the system, winter or summer, and negation winter or cold. So that you can, from these two clauses, you can deduce by cancelling this winter and negation winter, and you can get summer or cold. Either winter can be true or negation winter can be true. If winter is true, cold must be true. If negation winter is true, summer must be true. The solution operates by taking two clauses that each contain the same literal, in this example, winter. It will positive form in one class, negative form in the other class. The resolvent is obtained by combining all of the literals of the two parent clauses except the ones that cancel. If the clause that is produced is the empty clause, then a contradiction has been formed. For example, the two clause winter and negation winter will produce the empty clause. If a contradiction exists, then eventually it will be found. If no contradiction exists, the procedure will never terminate. So in predicate logic, all possible ways of substituting values for the variables are considered. The theoretical basis of the resolution procedure in predicate logic is based on Hildebrand's theorem. To show that a set of clause is unsatisfiable, it is necessary to consider the interpretations of a particular set called the Hildebrand universe of S. A set of clauses S is unsatisfiable if and only if a finite subset of ground instances of S is unsatisfiable. This is called the Hildebrand universe of S. So this is the basic for the resolution procedure in predicate logic. So next is resolution in proportional logic. So these are the axioms given and that has been converted into clause form. That is, implication has been reduced. When you see here, you can able to form a contradiction by substituting like this. That is negation T and T and negation T. If you get, you can get an empty clause. So initial assumption is wrong, so that order is true. Next is unification algorithm. The substitution of variables to make resolution possible is called unification, and proof and predicate logic can be based on this joint method of unification and resolution. It is a process of making two different logical atomic expressions identical by finding a substitution. This is the definition of unification. It depends upon the substitution process. It takes two literals as input and makes them identical by using substitution. So, algorithm, how it works is, if you take a proportional logic, two literals cannot both be true at the same time. L and negation L in predicate logic. There is man of John and negation man of John is a contradiction, while man of John and negation man of sport is known. So to determine like this contradiction, we need a matching procedure that compasses two literals and discover whether there exists a set of substitution that makes them identical. A recursive procedure called the unification algorithm is used to do this. So to unify two literals, check if their initial predicate symbols are the same. If so, we can proceed. For example, the two literals try assassinate Marcus of Caesar, and hate Marcus of Caesar cannot be unified, because try assassinate predicate is different from hate predicate. You are not able to unify this particular literals. So predicate symbols should be matched, then check the arguments one pair at a time. If the first matches, continue with the second and so on.
So test each argument bar, we can simply call the unification procedure recursively. So for example, to unify the expression. If you got two expressions like this, P of x comma x and P of y comma z, there are two instances of P that can be matched. Then you compare x and y. And result that if you can substitute y for x, then they could match. You will write the substitution like this. You can say that it can be equal to which. Similarly, if you take the literals h, x, y, h, matrix, x, z, it could be unified with any one of the following substitution. You can substitute matrix for x and z for y. Like this, you can try various options for substituting. The first of two of these are equivalent except for the lexical variation. So you can use this procedure algorithm unify L1 L2. It returns its value as a list representing the composition of the substitution that are performed during the match. So what are the basic conditions for unification? First one, as I already said, predicate symbol must be matched. A different predicate symbol can never be unified. Number of arguments in both expressions must be identical. Two similar variables present in the same expression means unification will fail. So this is algorithm. It produces an empty list in it and indicates that a matrix form without any substitution. The list containing a single value fail indicates a unification procedure fail. So if you take the list L1 and L2, both variables are constants, then they should be identical, return them. If it is a variable, L1 occurs in L2, then fail is returned by substituting this value. If L2 is a variable, if L2 occurs in L1, then return fail is substitute L1 by L2, else return fail. If the initial predicate symbols are not identical, then return fail. If a different number of working arguments, then return fail. Then substitute to nil. And then for each expression, we can apply this loop for I equal number of arguments. How many arguments you can try whether it matches. If it matches, you can apply. Then you can return the substitute. As deep mathematical roots in many AI programs. So this is what about solution in proportional logic.